வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ் லைகா ப்ரொடக்ஷன் எதிர்பாராத விதமாக இன்றைக்கி கொடுத்த அந்த ஒரு அப்டேட் வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஏற்கனவே தர்பார் அப்படின்றது அந்த மோஷன் போஸ்டர் வந்தவொடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது, ஏன்னா அதுலேருந்து ஒரு தீம் மியூசிக் அதே வந்து ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்துருந்தது படத்துக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சும்மா கிழி, எஸ் எப்பயுமே வந்து தலைவர் ஃபேன்ஸுக்குலாம் வந்து தலைவரோட ஓப்பனிங் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அந்த ஒரு மியூசிக்கோட அந்த ஒரு டோனோட அந்த ஒரு சாங் இருந்தது. முக்கியமாக இது வரைக்கும் வந்த லிரிக்கல் வீடியோட சாதனைகள்லாம் இந்த ஒரு சாங் முறியடிச்சதே வந்து மறுபடியும் தலைவர் வந்து எப்பயுமே அந்த நம்பர் ஒன் பொசிஷனில் தான் இருக்கார் அப்படின்றத ஒரு ப்ரூஃப் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து அந்த ஆடியோ லான்ச்சோடைய அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பர் 7 சாயங்காலம் 5 ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது சென்னையில் அப்படின்றத அஃபீஷியலாக ஒரு போஸ்டராக ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏகப்பட்ட எக்ஸைட்மெண்ட். இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் இன்னும் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிருத் அவர்கள் ஒரு லைவான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவார். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங்ஸில் ஒரு சாங் இருக்குது, அந்த சாங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சாங்காக, அந்த ஒரு சாங்காக 3 திருநங்கைகள் வந்து பாடியிருக்காங்க. அந்த மாதிரியான சீக்வன்ஸ் படத்துலையுமே இருக்குது. அவங்க ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு சாங்கை பாடலையாம், அனிருத் அவர்கள் இந்த சீனாக பார்த்துட்டு இல்லை இவங்களே பாடினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களே கூட்டிகிட்டு வந்து பாட வச்சுருக்காரு. இதுவும் ஒரு கூடுதலான ஒரு அப்டேட்டை தான் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க 3 வந்து ஸ்டேஜில் வந்து பாடுவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த டிசம்பர் 7 வரைக்கும் வெயிட் பண்ணி சாயங்காலம் 5 நம்ம பார்க்கணும். அதை தாண்டி தலைவர் ரசிகர்களாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் என்னென்னா, தலைவர் எப்பயுமே அவருடைய அந்த எல்லா மேடைகள்லையுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று பண்ணுவார். அதை பற்றினா அவருடைய ஸ்பீச்சே வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட நம்மளுடைய உலக நாயகன் 60 வந்த விழா வந்து பயங்கர கிராண்டாக வந்து கொண்டாடி இருந்தாங்க. அப்போ வந்து அதிசயம் நடக்கோ அற்புதம் நடக்கோ சொன்னார். அதே மாதிரி வேறு லெவலில் ஒரு பயங்கர வைரலாக போச்சு அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த வாட்டியும் ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு குட்டி கதை, ஏன்னா அந்த குட்டி கதை அப்படின்ற ஒரு மேட்டரே வந்து தலைவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சுருந்தார். அவர் வழியில் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தலைவர் என்ன மாதிரியான குட்டி கதை சொல்ல போகிறார், என்ன விஷயங்களை ஷேர் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு தலைவர் ஃபேனாக அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படியா நம்மளுடைய தமிழ் படம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.